ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட 6th பார்ட் தான் பார்க்க போறோம். இப்போ ஹீரோ நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் அந்த ரோபோட் பத்தி சொல்லி கொடுத்துட்டு திடீர்னு வேக வேகமா எழுந்து போறான். இந்த பக்கம் நம்ம சீனியரை காட்டுறாங்க. கோட் போட்டு வரவும் நம்ம ஹீரோ தான் வரனு நினைச்சிட்டு பார்த்தா கசினு, நீ எப்படி உள்ள வந்த, உனக்கு எது கோட்டு, ஒழுங்கா எடுத்த இடத்துல வச்சுட்டு கிளம்பிடுறியான்னு சொல்லி கேக்குறாரு. நான் உங்களை பாக்குறதுக்காக தான் வந்தேன், நீங்க என்ன இப்படி எல்லாம் பண்றீங்க, ரொம்ப மோசம்னு சொல்லிட்டு இப்ப கோட்டை கழட்ட அவ போட்டிருந்த ட்ரெஸ்ல இருந்து பட்டன் தெரிச்சு போய் விழுந்துருச்சு. நான் ஒண்ணு பாக்கல இரு, நான் உனக்காக பின்னு தேடுன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காரு. இப்ப கரெக்டா நம்ம ஹீரோ வர சவுண்ட் வேற கேக்குது. அவன் பார்த்தா தப்பா நினைச்சுப்பான் சொல்லிட்டு கசின் போய் ஒளிஞ்சுக்கிட்டா இப்ப ஹீரோ வந்ததும் இங்க பாருங்க சீனியர் ஹீரோயின் இனிமேல் டேட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா இனிமேல் படிக்கிறது மட்டும் தான் வேலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொல்லவும், ஆமா அதே என்கிட்ட வந்து சொல்றான்னு கேக்குறாரு. உங்களுக்கு தான் அவளை பத்தி எல்லாம் தெரியும்னு சொல்லவும், எனக்கு கசின் வாங்கிய தவிர வேற யாரு பத்தி ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன நீங்க ரெண்டு பேரும் லவரா சுத்தல, அப்புறம் அவளை மட்டும் டே
என்ன மாத்தி மாத்தி உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இப்படி டேமேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுதான் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுவீங்களோன்னு சொல்லி கேக்குறான். அவன் அவ டிரெஸ் பார்த்தது என்னடி கோல இது அப்படிங்கிறான். அப்ப நீங்க ரெண்டு பேரும் லேப்லன்னு சொல்லி அவன் இழுக்க, டிடே நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி சீனியர் சொல்றாரு. ஆமாமா ஒண்ணும் கிடையாது, நீங்க ரெண்டு பேரும் லவரா சுத்தணும்னா ஃபர்ஸ்ட் நீ அவகிட்ட கன்ஃபஸ் பண்ணணும்டா, அதை விட்டுட்டு மத்ததெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேக்குறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவ வச்ச டெஸ்ட்ல 63 மார்க் வாங்கிட்டா. அப்படி அவ ஃப்ரெண்ட் கிட்ட பேத்திட்டு வந்துட்டு இருக்க, ஒரு டைம் தான் எடுத்த ஓவர் அப் பண்ணதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாத்துக்கும் காரணம் ரஞ்சு தான். அவன் தான் ஹாலிடேல ஃபுல்லா எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்கவும், எனது ஹாலிடே ஃபுல்லாவா வந்து சொல்லி கொடுத்தானா, அப்ப ஏதோ நடக்கும் போலயேங்கிறா. நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல, அவனும் அதை படிக்கணும்னு சொன்னான், சோ ரெண்டு பேரும் சேர்ந்து படிச்சுக்கிட்டோங்கிறா. அவனுக்கு வேணும்னா அவன் தனியா படிக்கட்டும், ஆனா உனக்கு ஏன் வந்து சொல்லி கொடுத்தான், எனக்கு என்னமோ தோணுது ரஞ்சு உன்ன லவ் பண்றாருங்கவும். நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் கிடையாது, அவரு என்ன அப்படி பாக்கல, நானும் அவர் அப்படி பாக்கல. சரிவா சீக்கிரமா நம்ம போய் அடுத்த டெஸ்ட் சர்ஜரிக்கு ஸ்டிச்சஸ் போடணும்ல, வா நம்ம போய் பிராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆனியனை வச்ச ஸ்டிச்சஸ் போட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு அதை குத்த குத்த இங்க கண்ணுல தனித்தனியா வந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஹீரோ அவங்க ரெண்டு பேரோட இருக்காங்க. இங்க பாரா தம்பி, இவரு தான் டார்வின். இது போல இங்க இருக்க எல்லா சயின்டிஸ்டும் அவங்க எதுல டாப்போ அதை வச்சு லவ் கன்ஃபஸ் பண்ணிருக்காங்க. ஹார்ட் ஷேப்ல ஒரு கர்வ் மாதிரி வரைஞ்சு அதை அவங்க கேர்ள் ஃபிரெண்ட்க்கு கொடுத்து கன்ஃபஸ் பண்ணி ரெண்டு பேர் லவ் ஓகே ஆகி கல்யாணம் பண்ணி குடும்பமே நடத்தினாங்க. சோ இதுல இருந்து உனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நினைக்கிறேங்க. இப்ப கசின வாட்ச பார்த்தா அச்சோ டைம் ஆயிடுச்சு, எங்களுக்கு ஒரு போயிட்ரி மீட்டிங் இருக்கு, நாங்க போயாகணும்னு சொல்லிட்டு சீனியர் எழுத்துட்டு ஓடிட்டா. இவங்க எல்லாம் சொன்னதை வச்சு ஹீரோக்கு என்ன புரிஞ்சது, லவ் ஹார்ட் ஷேப்ல தான் ப்ரோபோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நேரா ஹீரோயினை கூப்பிட்டு உன்கிட்ட ஹெல்த்தியான ஹார்ட் இருக்கான்னு சொல்லி கேக்குறான். அதையே நீ இப்ப கேக்குற, நான் எல்லாம் என்னோட ஹார்ட் டொனேட் பண்ண மாட்டேன்பான்றா. நான் அதை மீன் பண்ணல, அப்படி உன்கிட்ட ஹெல்த்தி ஹார்ட் இருக்குன்னா நீ தகுதியானவன் சொல்ல வர கரெக்டா ஃப்ரெண்டு காரி வந்துட்டா, இங்க வான்னு சொல்லி அவளுக்கு தனியா கூப்பிட்டு இப்ப கரெக்டா சொல்லிடுவேன்னு சொல்லி அப்படி நீ ஹெல்த்தி ஹார்ட்ட வச்சிருந்தேன்னா திரும்பவும் இழுக்க ஹீரோயினுக்கு வெங்காயம் வேலையை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. அச்ச அச்சன் தும்ம சாரி என்னால இப்ப பேச முடியும்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டா. என்னடா இது, என்ன ஸ்டெப் எடுத்தாலும் இப்படி ஆகிட்டு இருக்கேன்னு ஹீரோ நின்றுட்டு இருக்க. வீ சாட்ல நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கு, ஓபன் பண்ணி பார்த்தா வீடியோ அனுப்பியிருக்கா. அவ கசின் தான், யான் பாத்தியா எனக்காக எவ்வளவு அழகா போயிட்டு எல்லாம் போடுறான், இந்த ஃபீலிங் எல்லாம் சிங்கிளால புரிஞ்சுக்கவே முடியாதுன்னு சொல்லி ஹீரோவுக்கு அனுப்பி எச்சா கடுப்பேத்த ஹீரோ பிளாக்கே பண்ணி விட்டான். இப்ப அடுத்த நாள் கிளாஸ்ல வந்து உட்காந்தா முன்னாடி இருக்க பொண்ணு, இந்த டீச்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்டடி, உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஒழுங்கா படிச்சுக்க, தப்பி தவறி அப்படி இப்படி சொதப்பினாலும் டிபார்ட்மெண்ட் விட தூக்கிடுவாங்க, அப்படிதான் ஒரு பொண்ணு கூட தூக்கிட்டாங்கன்னு சொல்ல இது கேட்டு ஹீரோயினுக்கு பயம் ஆயிடுச்சு. இப்ப ஒரு ஸ்கின் மாதிரி மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, அதுலதான் ஸ்டிச்சஸும் போடணுமாமா. இப்ப அவளும் ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணா வரவே மாட்டேங்குது, கையெல்லாம் ஓவர நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இதுல அவ வேற டிபார்ட்மெண்ட் மாத்திடுவேன் வேற சொல்றாங்கல்ல, சோ அதிகமா பயம் வந்துருச்சு. இந்த நீயா பண்ணனு ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டா, வெளிய ஹீரோ இவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவ வந்ததும் அவகிட்ட இந்த நான் உனக்காக தான் இதை ப்ரிப்பேர் பண்ணனு சொல்லி கொடுக்குறான். என்னடான்னு பார்த்தா நம்மால் தான் மேக்ஸ்ல டாப் ஆச்சே, சோ அந்த தேரியந்து தேரியன்னு போட்டு ஒரு ஹார்ட்ட வர வச்சு கொடுத்துருக்கான். சாரி இதை பாக்குற மூடல நான் இல்ல, எனக்கு மைண்ட் ரொம்ப அப்செட்டா இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. உடனே சீனியர் கிட்ட இருந்து காலு வந்து பார்த்தா ரெண்டு பொக்கைய வச்சு இதுல எது நல்லா இருக்குன்னு சொல்லு, நான் உன்னோட கசினுக்கு அபிஷியலா ப்ரோபோஸ் பண்ண போறேங்கிறான். அப்படி என்ன பொக்கை வச்சிருக்கான், ஒரு பக்கம் காய்கறி இன்னொரு பக்கம் ஃப்ரூட், கேரட் ரொம்ப உடம்புக்கு நல்லது, நீ கேரட்டையே சூஸ் பண்ணலாம்னு சொல்லி ஹீரோ சொல்ல, அப்ப சரி நான் இதே எடுத்துக்கிறேன் சொல்லி ஒன்னு தூக்கிட்டான். அடுத்து ஹீரோயின வேற கரெக்ட் பண்ணும்ல, சோ இப்போ லைப்ரரி பக்கம் சுத்த ஹீரோயினும் கரெக்டா வரா. இவ லூவான் கூப்பிட்டதுல பயந்து போய் கையில் வச்சிருந்த புக்கை கீழே போட்டா, சரி நடுக்க குனிஞ்சா ஒட்டுக்க குனிஞ்சு இடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோவே இந்த புக்கை எடுக்க அதுல டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் பண்றதுக்காக ஃபார்மையே ஃபில் பண்ணி வச்சிருக்கா. ஆமா எதுக்காக நீ டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ணலாம் முடிவு பண்ணிருக்கேன்னு ஹீரோ கேட்க, எனக்கு அது வரதில்ல சோ சேஞ்ச் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேங்கிறா. ஏன் நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுட்டு தானே இருக்க, எதுக்காக சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறங்கவும், உனக்கு என்ன பண்ணிட்டா அப்ப ஸ்டூடெண்ட், என்ன மாதிரி அறகுறையோட ஃபீல் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும், சரி நான் போறேங்கவும் இப்ப அவளை பிடிச்சு இங்க பாரு, டாப் ஸ்டூடெண்டா இருந்தாலும் உனக்கு தெரிஞ்ச எல்லாமே எனக்கு தெரியாது, உனக்கு தெரியாதது கூட இருக்குங்கவும் அப்படி என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறா. நீ கேக்கலாம் சூப்பரா பண்றாலும் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்கவும், அப்ப சரி போய் கத்துக்க அப்படிங்கிறா. நீ தான் எனக்கு டீச் பண்ணுன்னு சொல்றான். இப்ப கட் பண்ண ரோபோட்டிக் கிளாஸ்லயே உட்காந்து அவளுக்காக கேக் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி கம்மியான ஆல்கஹால் இருக்க ஒரு ரம் இருக்கு அதை எடுத்துட்டு வான்னு சொல்லி ஒரு பையன் கிட்ட சொன்னா அவ
அவன் எடுத்துட்டு வந்த வேகத்துல எல்லாத்தையும் ஊத்தி விட்டுட்டான். அவன் வாங்கி வச்சிருந்த ஆல்கஹால் மாறி போச்சு. இது தெரியாம ஹீரோவும் கேக்க ரெடி பண்ணிட்டு ஹீரோயின்க்கு இதை கொடுத்தாவது கன்ஃபஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பேக்கிங் கிளப்புக்கு போனா காணோம். போன் பண்ணி கேட்டா மெடிக்கல் ரூம்ல இருக்கங்கிறான். ஏன் என்னாச்சுன்னு சொல்லி ஒரு பதட்டத்தோட கேட்க, எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, உன்னோட ரூம்மேட் ஃபேங்குக்கு தான் அடிபட்டுச்சு, இரு இரு வைக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டா. உனக்கு இந்த இடத்துல பெயின் ஆகுதுன்னு சொல்லிட்டு காலை டச் பண்ணா டச் பண்ணவே ஒண்ணு மாட்டேங்கிற ஆவோன்னு கத்திக்கிட்டு இருக்கான். சரி சரி கொஞ்சம் இரு இருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே கரெக்டா ஃப்ரெண்ட் வந்துட்டான். அவ வந்ததை பிடிச்சி பாத்தீங்கன்னா நினைக்கிறேன்னு சொல்லிட்டு வேக வேகமா மாவு கட்டு போட ஸ்டார்ட் பண்ணிட்டா. பரவாயில்லையே நீ இவ்வளவு கிளவரா இருக்குன்னு சொல்லி அவன் வாய பிறந்து பாக்க, வாவா சீக்கிரமா இப்பவே ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிட்டு அவனையும் கூப்பிட்டு போயிட்டா. பாவம் நம்ம ஹீரோயின் தான், என்னடா அவப்பட்டுக்கு வந்து எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டு போயிட்டாலே, நமக்கு இந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லையே, நம்மளா மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருந்து என்ன பிரயோஜனம், டாக்டர் ஆகி எப்படிதான் பண்ண போறோமோ. ஒரே டீச்சர் தான் ரெண்டு பேருக்கு சொல்லி தராங்க, அவன் என்ன விட எல்லாத்துலயுமே டாப்பா இருக்காளே. ஒருவேளை நம்ம தலையில மூளைக்கு பதிலா தண்ணி தான் இருக்கும் போல, ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் சோகமா வந்துட்டு இருக்க, ஹீரோ அந்த பக்கம் கேக்க தூக்கிட்டு எப்படிதான் ப்ரொபோஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு சோகமா வந்துட்டு இருக்கான். அப்புறம் ஒரு இடத்த பார்த்து உட்காந்து ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சரி நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு செஞ்சு வச்ச கேக்க வெளியே எடுத்தா ஹீரோயின் வந்து உட்கார்றா. நீங்க என்ன பண்றனா, நான் ரிலாக்ஸ் பண்ண இதோட இந்த பார்ட் முடியுது. இன்னைக்கு ஈவினிங் குண்டே விளோட அடுத்த பார்ட் வரும், மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க்யூ.